ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எங்கள் வீட்டு டோரை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு எங்களோட டோர். ஒயிட் ஒயிட்டாக அது வந்து பூச்சிலாம் வந்து கூடு கட்டி வச்சுருந்துச்சு. சரி, நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணலான்னு யோசித்தேனா, அப்போ தான் எனக்கு ஃபோனில் நான் பார்த்தேன், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பூச்சி கூடுலாம் கட்டி வச்சுருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, கொஞ்சம் லைட்டாக துணி பவுடர் வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணால் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் அந்த குட்டி குட்டியாக இருக்க குட்டி குட்டியாக இருக்கிற டிசைனுக்குள்ளே இருக்கிறது எல்லா டஸ்ட்டும் வெளியில் வந்துடும். அதுக்கு தான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டோரை ட்ரை ஆக விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் ட்ரை ஆகணுன்னு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுதான் முக்கியமான மெயின் டிப்ஸு, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப லைஃப் வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறது, ஓகேவா? நம்ம க்ளீன் பண்ணுறதுலாம் முக்கியம் கிடையாது, இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதை பண்ணால் தான் நீங்கள் பண்ணதுக்கே ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும், ஓகேவா? கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி டோர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த நான் துடைக்கிறேன் இல்லையா, ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக டோர்லேயும் அப்ளை பண்ணுறேன் பாருங்க, அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபுல் டோரும் ஒரு டிசைன் டிசைன் எதுவுமே விடக்கூடாது, எல்லாத்துலேயும் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தேய்ச்சி விடுங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே அழகாக தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்கள், ட்ரையான டோருக்கும் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி ஃபுல் டோருமே அப்ளை பண்ணிவிடுங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அது வந்து 1 மந்த் கழித்து எடுத்த வீடியோ, அப்படியே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக 1 டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மேக்ஸிமம் டோர் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், 1 டைம் மட்டும் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 1 மந்த் கழித்து எடுத்த ரிசல்ட் எப்படி இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.